குறைஞ்ச விலைக்கு flats வேணுமா? போரூர்ல எல்லா வசதிகளோடையும் 2 BHK and 3 BHK flats ரொம்ப குறைஞ்ச விலைக்கு கொடுக்கறாங்க. ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிடல், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னு எல்லாமே 3 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே அமைய பெற்ற நம்ம ஸ்ரீசாய் என்க்ளேவ் CMDA and RERA அப்ரூவல் கொண்டது. இன்னும் 9 யூனிட்ஸ் மட்டுமே இருக்கு. உடனே புக் பண்ணுங்க. நம்ம ஸ்ரீசாய் என்க்ளேவ் opposite to போரூர் விநாயகர் டெம்பிள், சென்னை. செல் 7094222211. கோத்தகிரி மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் இரு இடங்களில் நின்ற காட்டு யானைகள் ஜீப்பை தாக்கியும் மற்றொரு இடத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்களை தாக்க முயன்றது. இதில் வாகன ஓட்டிகள் நூலிலையில் உயிர் தப்பினர். கோத்தகிரி மலைப்பாதையில் சமீப நாட்களாக யானைகள் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. கடந்த வாரம் முள்ளூர் பகுதியில் தேயிலை தோட்டத்திலிருந்து வெளியேறிய காட்டு யானை சாலையை கடக்க முற்பட்ட போது வாகன ஓட்டிகள் புகைப்படம் எடுத்து இடையூறு செய்தனர். அப்போது யானை அவர்களை துரத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனிடையே நேற்று மாலை தள்ளப்பட்டம் பகுதியில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஜீப்பை திடீரென தாக்கியது. வாகனத்தில் இருந்தவர்கள் அச்சத்துடன் வாகனத்தை எடுத்து சென்றனர். இதில் அதிர்ஷ்டவசமாக அவர்கள் உயிர் தப்பினர். இரவு நேரமும் இதேபோல் கோத்தகிரி மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் உள்ள காட்சிமுனை பகுதியில் நீண்ட நேரமாக ஒற்றை காட்டு யானை மேய்ச்சலில் ஈடுபட்டது. இதனால் இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. அப்போது சாலை வழியாக சென்ற இருசக்கர வாகன ஓட்டிகள் யானையை கடந்து செல்ல முயன்றபோது யானை ஆக்ரோசம் அடைந்தது. இதையடுத்து இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவரில் ஒருவர் கீழே இறங்கி ஓடிவிட மற்றொருவர் உடனடியாக இருசக்கர வாகனத்தை திருப்பி தப்பினர். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த நிலையில் கோத்தகிரி மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் யானைகள் நடமாட்டம் அதிகமாக காணப்படுவதால் வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதிக்குள் யானைகளை விரட்ட வேண்டுமென வாகன ஓட்டிகள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர்.